வணக்கம். என்னோட பேர் வந்து எஸ்பி பெருமாள். நான் இயற்கை வேளாண்மை பயிற்சி ஆசிரியராக இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாப்படி வட்டம் களத்தூர் பகுதியில் சுங்கரேலி என்ற கிராமத்தில் நான் ஒரு 7 ஏக்கரா விவசாயி. இந்த விவசாயம் பண்ணிட்டு தான் நான் வந்து இயற்கை விவசாயம் ஒரு 12 ஆண்டாக பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயத்தினுடைய மேம்படுத்துறதுக்காக ஜீவாமரம் தயார் பண்ணுறது எந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. ஜீவாமரம் எப்படி தயார் பண்ணுறது, அந்த ஜீவாமரத்தில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு, அந்த ஜீவாமரத்தில் என்னங்கள வருமானத்தை பெருக்குவதை எப்படி பற்றி தான் நான் பேச போகிறோம். ஜீவாமரம் கரைசல் பார்த்தீங்கன்னா நம்முடைய மண்ணில் உடைய, அதாவது ஒரு பயிர் வந்து நம்ம இப்போ செயற்கை உரத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செயற்கை உரத்தில் போடும்போது நம்முடைய ஒரு பயிர் வந்து சீரான சமசீரான வளர்ச்சியை வரதில்ல. அதுக்கு என்ன பண்றாங்க நம்ம விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணுவோம், யூரியா கொண்டு போய் போட்டோம்னா சமசீரான வளர்ச்சியை கொண்டு வராங்க. அதனால அந்த சமச்சீர வளர்ச்சி வரும்போது அதிகமான யூரியா போடும்போது என்னன்னா வளர்ந்து கீழே சாஞ்சி அந்த பயிர் வந்து எதுக்கு உபயோகம் இல்லாம போயிருது. அந்த மாதிரி தான் நம்ம விவசாயம் வந்து நாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு பயிர் காய்கறி பயிரும் சரி, வெண்டைக்காய் நெல் கரும்பு வாழை எந்த பயிரா இருந்தாலும் சரி, ஒரு சமச்சீரான உணவு நம்மளுக்கு ஒரு மண்ணுக்கு தேவையான 16 வகையான சத்துக்கள் வேணும். அந்த 16 வகையான சத்துக்கள் நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஒரு பயிர் ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்படி 16 வகையான சத்துக்கள் இல்லைன்னா ஒரு பயிர் ஏதாவது ஒன்று பிரச்சனைகள் தூண்டுகோல் போயிட்டு இருக்கும். இப்போ நாமளே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு யாருட்டு போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். மண்ணை உடம்பு சரியில்லை யாருட்டு போவோம், விவசாயி தான் அவருடைய மண்ணை அவருடைய பக்குவத்தை அதை பார்த்து அந்த மண்ணுக்கு என்ன சத்துக்கள் பற்றாக்குறை இருக்குது நாம தான் பார்த்து அந்த மண்ணுக்கு கொடுக்கணும். ஏன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் போனா டாக்டர் வந்து இன்னைக்கு வந்து டாக்டர் போனோடனே கையை வச்சு பார்த்தோன்னே அவங்களுக்கு இந்த காய்ச்சல்னு சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. நீ என்ன சொல்றியோ அதை வச்சு தான் அந்த டாக்டர் உன்னுடைய உடம்புக்கு என்ன சரியில்லை என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாத்திரையை வந்து டாக்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம பயிருக்கு நம்முடைய நிலத்துல என்ன பிரச்சனை, அதாவது பார்த்தீங்களா வெளுத்து போய் வரும், அல்லது பார்த்தீங்கன்னா நுனி கருகும், இந்த மாதிரி இப்போ நுனி கருகும், அப்புறம் வந்து பாடல் நோய் வரும், இந்த மாதிரி வந்து மாறி மாறி ஒரு நோய் வரும். அதை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தாறு போல நம்ம வந்து ஒரு இயற்கையான விவசாயம் செய்கிற விவசாயம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இயற்கை விவசாயத்துல அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு வந்து நமக்கு ஜீவாமிர்த கரைசலை கொடுத்தோம்னா இயற்கை விவசாயத்துல அந்த பிரச்சனையை வந்து சரி கட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கை உரத்தை போட்டு போட்டு மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை நுண்ணுயிர்களும் இழந்துருச்சு. அத்தனை உயிர் இழந்ததுனால தான் நாம் வந்து இப்போ வந்து உரத்தை போட போல நுண்ணுயிர் இழந்துச்சு. இந்த நோய் வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சுக்கிறாங்க. எதனால உங்களுக்கு பூச்சி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதை ஏன் இப்போ உலகமாக சொல்கிறேன், மண்ணில் இப்போ செயற்கை உரத்தை போட்டு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னாச்சா செத்து போகுது. இப்போ செத்து போச்சு என்ன ஆகும், அந்த செத்து போன நுண்ணுயிரை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சி வருது, அந்த பூச்சியை கொடுறதுக்கு தான் நாம மருந்து அடிக்கிறோம். ஒன்று உதாரணத்தை எடுத்தாங்க, இப்போ ஒரு நாம்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாடோ ஒரு ஆடோ ஒரு கோழி ஏதாவது இறந்து போச்சுன்னா அந்த இறந்து போன இடத்துல பார்த்தீங்கன்னா புழு நின்றும். அதே மாதிரி தான் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருந்துச்சுன்னா அந்த இறந்து போன நுண்ணுயிர்களை சாப்பிட்றதுக்கு புழுவாக மாறிடுது. நம்ம அந்த புழுவு தான் நாம் மருந்தாக கொடுக்குறோம். அந்த புழுவு மருந்தை சாப்பிட்றத நம்ம அந்த புழுவுக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உரத்தினாலேயே ஒரு புழு செத்து போச்சு, அந்த போட்ட உரத்தினாலே மறுபடியும் ஒரு புழு உருவாச்சு, அந்த புழுக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம். அப்ப ஆக மொத்தம் பார்த்தா 3 மருந்து அடிக்கிறோம். இந்த 3 மருந்து நம்ம அடிச்சுன்னா நம்ம விவசாயத்தை எப்படி தாய் தூக்கி விவசாயம் பண்ணி 10 ரூபா லாபம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அதுக்குதான் நாம என்ன பண்றோம்னா இயற்கை விவசாயத்தை நல்லா செய்யுங்க, சிறப்பான முறை செய்யுங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் எந்த விதமான ஆலோசனை இருந்தாலும் உங்களுக்கு நான் தர தயாரா இருக்கிறேன். இதுக்கான உங்களுக்கு கட்டணமோ எதுவுமே தேவையில்லை. இலவச பயிற்சிகள் உங்களுக்கு தரோம். நீங்க நேரடியாக வாங்க, உங்க பயிற்சியை சிறப்பா செஞ்சு கொடுக்கும். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா ஜீவமலை கரைசல் தயார் பண்ண போது எப்படின்னு பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய வேளாண்மை கல்லூரி படித்த ஒரு மாணவர்கள் வந்து பயிற்சிக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அந்த பயிற்சி வந்து கொடுக்க போறோம். அந்த மாணவரை வந்து இப்ப நம்ம கூப்பிடுறோம். அந்த மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு எப்படிலாம் அந்த பயிற்சி வந்து அவர் ஆர்வமா வெரிபி கம்போஸ்ட் பண்ணிட்டுக்கிறாரு. இப்ப அதை பண்ண அந்த வெரிபி கம்போஸ்டே நான் சொல்லி பண்ண வச்சிருக்கிறேன். இது போன வீடியோல பாத்தீங்களா வெரிபி மண்புழு தயாரிப்பது எப்படி அந்த வீடியோல பேசியிருப்பேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அதுல வந்து இருந்திருப்பாங்க. தாமோதரன் சொல்லிட்டு நம்ம பொம்படி, அதே மாதிரி தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்பட்டி பொம்படி அருகே ராயல்பட்டி கிராமத்துல இருந்துதான் அவரு சிங்சாமி அவருடைய மகன் தாமோதரன் அவர் தான் அந்த பையன் சன் வந்து இப்ப அக்ரிகல்ச்சர் காலேஜ் படிச்சுட்டு இப்ப அந்த இயற்கை விவசாயத்தை ஆர்வமா செய்யணும். ஏன்னா இப்ப செயற்கை உரத்தை போட்டு மண் வளத்தை கெட்டு இன்னைக்கு மண் வளம் நிறைய வந்து
பாதிப்பாயிருச்சு. மக்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்திலே வந்து தூண்டுகோல் இல்லாம இருக்கிறதால நாம வந்து இந்த இயற்கை விவசாய தூண்டுகோல் பண்ணணும் சொல்லிட்டு அந்த தம்பி வந்திருக்கிறார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அந்த தம்பி இப்ப நம்ம வரவேற்போம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி மாணவர் வந்திருக்கிறாரு. அந்த மாணவருக்கு இப்ப அந்த பயிற்சி கொடுக்க போறோம். உங்க பேரு? என்ன தலைமுறையுடைய சந்நிதியை நீங்க வந்து மாத்துறதுக்காக நீ வெளியே வந்து நான் இயற்கை விவசாயம் சாதிக்கணும்னு வந்திருக்கிற. இயற்கை விவசாயம் சாதிக்க முடியும் நம்பிக்கை இருக்கா? எந்த ஒரு அடிப்படையை வச்சு முழு நம்பிக்கை வைக்கணும்? இயற்கை விவசாயத்துல பாத்தீங்களா மக்கள் பத்தியா தம்பி விழிப்போடு இருக்கிறாரு. இந்த இயற்கை விவசாயத்துல பாத்தீங்கன்னா நல்ல மோசடி எடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு தொழில்நுட்பம், நல்ல ஒரு அறிவுரை இருந்துச்சுனாவே மற்ற ஒரு தொழில்நுட்பம் கூட கொண்டு போனாவே செயற்கை விவசாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம மண்ணில போடக்கூடிய எல்லா பெற்றிருமே என்ன ஆச்சுன்னா அந்த முன்னுரிலே இழந்து அந்த நுண்ணீரை புழுவா மாறி அந்த புழுவுக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம். அந்த புழுவை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிதான் மாத்தி மாத்தி விவசாயி அறிஞ்சிருக்கிறாங்க. அந்த விளக்கத்தை இந்த தம்பி வந்து நிறைய அந்த கிராம மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நான் இது பண்ணிட்டு அவருக்கு விளக்கமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இப்ப வந்து ஜீவமரம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறது இப்ப பார்ப்போம். அது என்னென்ன பொருள் பாத்தீங்கன்னா பசுட்டு பாத்தீங்கன்னா பசுஞ்சாணம். இந்த பசுஞ்சாணத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா நுண்ணுயிர் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணமா தான் இருக்கணும், நாட்டு மாட்டு கோமி தான் இருக்கணும். வேற எந்த ஒரு பொருளுமே இருந்துச்சுன்னா இதை எதுக்குமே இந்த ஜீவாமிரத கரைச்சல் எதுக்குமே ஆகாது. ஆச்சுங்களா? இதுல இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சாணத்துல பாத்தீங்கன்னா பாக்டீரியா நுண்ணுயிர் இருக்கு. இந்த பாக்டீரியா நுண்ணுயிர் வந்து நம்ம அந்த நுண்ணுயிரை வளர்ந்து வளர்ந்த பாடி அதுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன கொடுக்க போறோம்? பயிர் வகை மாவு. இந்த பயிர் வகை பார்த்தீங்கன்னா கடல மாவு, பயிர் வகை மாதிரி கடல மாவு, இது சாப்பிடக்கூடிய இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா நுண்ணுயிர்கள் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறமே அதுக்கு என்ன கொடுக்க போறோம்? வெள்ளம். இந்த வெள்ளத்தை கொடுக்க போறோம். இந்த வெள்ளம் ஏன் கொடுக்குறோம்? இப்ப நம்ம உதாரணத்தை சொல்றேன். நம்ம குழந்தை போச்சுன்னா குழந்தை இப்ப வந்து பிறந்த உடனே அது பேசுறதுக்கு இதுக்கு சக்கத்தண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வளர்ந்து அதனுடைய நல்ல வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி வர்றதுக்கு தான் இந்த சக்கத்தண்ணியும் இந்த கடலமாவும் கொடுக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அதை செய்ய போறோம். செஞ்சுட்டு ஜீவாமரத்துடைய பயன்களை என்னென்ன அப்படின்னு சொல்ல போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாணம். சாணம் பாத்தீங்கன்னா 5 கிலோ சாணம், சாரி 10 கிலோ சாணம். இதை போல போறேன் 12 டம்ள எடுத்து போடுக்கணும். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிலோ கணக்கில் இடையை போட்டு ஒவ்வொன்றா இடையை போட்டு காட்டு. இந்த மாதிரி இடையை போடணும் காட்டு, அப்படியே இடையை போட்டு காட்டு ஒவ்வொன்றா. இந்த மாதிரி இடையை போட்டு காட்டு வைக்கணும். இந்த பாக்டீரியா நுண்ணுயிர்கள் பாத்தீங்களா இது வந்து 24 மணி நேரம் கலந்து இது வந்து காலை மாலை நல்லா கலந்து விட்டோம்னா பாக்டீரியா நுண்ணுயிர்கள் அதிகமாக வளரும். பாக்டீரியா நுண்ணுயிர்கள் அதிகமாக வளர்ச்சுன்னா உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும். இதுல வந்து பாக்டீரியா நுண்ணுயிர் மண்ணில் கொண்டு போய் இடும் போது அந்த பாக்டீரியா நுண்ணுயிர்கள் அதிகமான நுண்ணுயிர்களை பெருக்கம் அடையும். அதனால அடுத்தது பாத்தீங்கன்னா கோமியம். கோமியம் எடுத்து ஊத்துக்கணும். அங்க இருக்கு பாரு கோமியம், நாட்டு மாட்டு கோமியம் எல்லாத்தையும் ஊத்துரு. கோமியம் இப்ப இருக்கு எப்படி பியூரா காங்கேய மாட்டு கோமியம் எந்த விதமான கோமியம் அவ்வளவு இருக்கு பாருங்க. இதே வந்து பழைய கோமியம் வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு 6 மாசமோ 2 மாசமோ வந்து கோமியத்தை எடுத்து வச்சீங்கன்னா கரையணி இருக்கும். கரையணி இருந்துச்சுன்னா அதிகமான நுண்ணீர்களை இதுல இருக்கும். அந்த நுண்ணீர்களை மண்ணில் எடுக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்களா கடல மாவு 2 கிலோ. 2 கிலோ மாவு கடல மாவு இருக்கு.
சரி உரமா கொண்டு வந்து நம்ம பவலி வைக்கும் இதெல்லாம் நீங்க வந்து அதை கொண்டு வந்த மண்ணை போடலாம் அந்த பயிர் வந்து சரிவிதமா கொண்டாட முடியாது அதனால அந்த ஒரு கைப்பிடி மண்ணை வந்து இதுல போட்டணும் நமக்கு எந்த மண்ணை கலக்கி வச்சிடணும் நம்ம எந்த காட்டுல அடிக்கிறோமோ தக்காளி கத்திரி வெண்டைக்காய் எந்த பயிர் அடிக்கிறோமோ அந்த பயிருக்கு உண்டான நம்ம அந்த பயிர் அடிக்கிறோம்னா அதனுடைய மண்ணை எடுத்து நம்ம வந்து இதுல போடணும் அப்பதான் வந்து அந்த பாக்டீரியா நுண்ணிகளும் இதுல வளரக்கூடிய சார்ந்த பாக்டீரியா நுண்ணிகளும் வளர்ந்து நமக்கு அதிகமான மாசுவை கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஒரு எந்த காட்டுல சொன்னாலே அந்த ஒரு படி கை மண் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண் இந்த மாதிரி மண்ணை எடுத்துட்டு கல் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த ஒரு படி கைப்படி மண்ணை அந்த நுண்ணீர் ஏன்னா ஒரு நம்முடைய எந்த இடத்துல நம்ம எடுக்கிறோமோ அந்த நுண்ணீரை வந்து நம்ம வளப்படுத்ததான் நம்ம அந்த ஜீவமத கரைச்சல் ரெடி பண்றோம் அந்த ஜீவமத கரைச்சல் ரெடி பண்றதுதான் நம்ம இந்த மண்ணுக்கு வந்து போடுறோம் அப்பதான் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணீரும் இந்த சாந்த நுண்ணீர் இந்த ரெண்டு வளத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய என்ன கொடுக்குறோம் பயிர் வகை மாவு எந்த பயிர் வகை மாவா கொடுக்கணும் மற்றது ஏதாவது தவறி கொடுத்துடாதீங்க பயிர் வகை மாவு எந்த பயிர் வகை மாவு வந்தாலும் கண்டிப்பா கொடுக்கலாம் அதை வளர்றதுக்கு சர்க்கரை ஏன்னா சர்க்கரை இருந்தால் மட்டும்தான் அதனுடைய எனர்ஜி அதிகமாக வளரும் இப்போ வந்து பண்ணு தம்பி கொட்டு அப்படி அடுத்தது பார்த்தீங்களா இதோடைய பயன்கள் என்னென்ன இப்ப ஜீவமரம் தயார் பண்ணியாச்சு அவர் எப்படி எல்லாம் பண்ணியாச்சு இதுல பயன்கள் சிம்பிளான பயன் தான் எல்லா பயிர்களுக்கும் தக்காளி கத்திரி வெண்டைக்காய் தென்னை வாழை கரும்பு எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா மண்புழு அதிகமாக தோண்டும் நீங்க வேணா நீங்க கொஞ்சமா தயார் பண்ணி போட்டு பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் கொட்டியாச்சு இதை வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வைக்கணும் இது பாத்தீங்கன்னா ஒரு நிழலான இடமா இருக்கணும் இல்லையா ஒரு ஆள் நம்ம நிழலாளையில மரங்கள் நம்ம காட்டுல எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு செட்டுக்குள்ள வச்சுட்டு காத்தோட்டம் பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம ரூம்ல வச்சு வச்சீங்களா இதுல இருக்கிற நுண்ணீர் கெட்டு போயிடும் அப்புறம் நீ வேஸ்ட் நீங்க போறது நாலு பக்கம் காத்தோட்டமா இருக்கக்கூடிய செட்டுக்குள்ள வைக்கலாம் அல்லது ஒரு வேப்ப மரத்த நிழல் நல்லா இந்த மாதிரி மரத்த நிழலா இருக்கக்கூடிய இடத்துல இது வைக்கலாம் அப்படி இதுல வைக்கலாம் நீங்க இருக்கிற நுண்ணீர் செத்து போயிடும் இதெல்லாம் போட்ட பின்னாடி அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சால எடுக்கணும் இந்த குச்சி தான் கலக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு துணி அந்த துணிய துணி இருப்பா அந்த துணியை தான் வேடு கட்டி வைக்கணும் மூடி வைக்கக்கூடாது இந்த துணியை தான் மூடணும் இந்த மாதிரி மூடி வைக்கணும் இந்த மாதிரி காப்பாறு அல்ல காத்தோட்டமா மூடி வைக்கணும் இப்படிதான் மூடணும் இது மூணு நாள் மட்டும்தான் இருக்கும் மூடி வச்சு மூணுங்களா நீ இருக்கிற நுண்ணீரில் செத்து போயிடும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத நுண்ணீரே நம்ம வளர்த்தோட இப்படிதான் அதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மண்ணில் கொண்டு விடும்போது கண்ணுக்கு தெரியாது இப்ப மண்ணில் நுண்ணீர் கண்ணுக்கு தெரியுதா தெரியல நம்ம உடம்பு நுண்ணீர் கண்ணுக்கு தெரியுதா எல்லாமே வந்து லேப்டாஸ்கோப்ல மட்டும்தான் பார்த்தா நுண்ணீர் தெரியும் எல்லாம் தெரியாது அதனால இது மாதிரி நல்லா காத்து ஓட்டமா மூடி வச்சாச்சு மூடி வச்ச பாரு இந்த மாதிரி குச்சை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமா தண்ணி போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரே பக்கம் நல்லா கலக்கண முடியும் கை கலக்கும் ஓகே இந்த மாதிரி காலை மாலை சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி கலக்கிடணும் சூரிய மருந்து வேலை கலக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலையில வந்து சூரிய உதயத்துக்குன்னா வெப்ப ஜனங்கள் வந்து அந்த வெப்பம் ஹீட் ஆச்சுன்னா அது இருக்கிறது வந்து நுண்ணீர் வந்து ரொம்ப வந்து இதா இருக்கும் அதுக்கோசம்னா நம்ம வந்து அந்த ஹீட் இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம அந்த காலையில நேரத்து இந்த 5 மணிக்கு அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி கலக்கிறது ஒரே போதும் கலக்கணும் புரியா அந்த அந்த சூரிய மறைஞ்சபாடி அந்த மறைஞ்சபாடி ஏன்னா அப்ப அந்த ஈட்டு அந்த கூலி ஈட்டாமே குறைஞ்சிடும் அதுக்குதான் வந்து நம்ம
சூரிய மறை உதயத்துக்கு முன்னாடியோ மறையத்து மறைஞ்ச பாடியோ அது கலக்கி 24 நாள் கழிச்சு எல்லா பயிர்களுக்கும் அடிக்கலாம். இப்ப அதை பத்தில எந்தெந்த பயிருக்கு அடிக்கணும்னா எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு கிடையாது, எல்லா பயிருக்கு அடிக்கலாம். இதை அடிக்கூடிய என்ன மூலம் நீர் வழியா உள்ளலாம். நீர் வழியா இப்ப சொட்டு பாசனம் போட்டுனா 1 லிட்டர் தண்ணிக்கு 30 ml இதை வச்சு நீ கலந்து அடிக்கலாம். எல்லா பயிருக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு 30 ml நெல் தான் சரி, வாழை கரும்பு எல்லா பயிர்களுக்கும் பயமத வாழை ஆச்சுன்னா ஒரு செடிக்கு 100 ml கொடுங்க. அதே பார்த்தீங்கன்னா எப்படி கட்டுறது, இது கட்டுறது வந்து டைட்டா கட்டணும், காத்து ஓட்டமா இருக்கணும், நிழலான பகுதியில் தான் வைக்கணும் சொல்லிட்டேன். அந்த மாதிரி இருந்த மாதிரி தான் கட்ட அமையும். இப்ப கட்ட போறோம், கட்டுப்பா நல்லா பாரு இந்த மாதிரி கட்டி கட்டி இழுத்துக்கிட்ட அவ்வளோதான். இந்த மாதிரி கட்டி டைட்டா கட்டிட்டு இந்த மாதிரி விட்டுட்டீங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீட்டா வந்துடும். கலவை 24 மரம் கழிச்சு நீங்க எடுத்து வடிகட்டி நீங்க அடிக்கலாம். அதாவது வடிகட்டி பார்த்தா தண்ணி வடிகட்டோம்ல அந்த வடிகட்டில எடுத்து புழிஞ்சு விட்டு அடிச்சிங்களா எல்லா பயிர்களும் அடிக்கலாம். வடிக்கிறதுக்கு சில தடுமாறுறாங்க, அது தடுமாற வேண்டிய இது தேவையில்லை. நம்ம தண்ணி வடிகட்ட பெரிய வடிகட்டி இல்ல அதுல எடுத்து வடிகட்டி மருந்து ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு 30 ml அப்ப 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml ஊத்தி அந்த மருந்து எடுத்து அதில் ஊத்திட்டு பயன்படுத்தணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் வைக்கிறது ஒரு மண்பானை, 2 லிட்டர் தான் இது கலவை வைக்கணும். மற்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரமோ இந்த மாதிரி சிலவர் பாத்திரையோ மொண்டு கலக்கக்கூடாது, மருந்தை ஊற்றி கலக்கக்கூடாது, இதை பயன்படுத்தவும் கூடாது, இதில் தொடவே கூடாது. இதை தொட்டனா இதில் இருக்கக்கூடிய எல்லா இதோடைய கெமிக்கல் இதோடைய இருக்கக்கூடிய அத்தனை நுண்ணீரும் இருந்துடும், இதில் இருக்கக்கூடிய கண்டம்ச எல்லாமே அந்த நுண்ணில் படும்போது இருந்துடும். அதனால இந்த மாதிரி பாத்திரம் சிவ பாத்திரமோ அந்த அலுமினியம் பாத்திரத்திலோ பயன்படுத்தக்கூடாது. ஒன்று பிளாஸ்டிக் மட்டும்தான் பயன்படுத்தணும், இல்லை மண்பானை வேறெல்லாம் பயன்படுத்தணும், வேற எதே பயன்படுத்தினா அந்த நுண்ணுயிர்கள் இருந்துடும். இப்போ இதோடைய பயன்கள் நான் சொல்ல போகிறேன். இந்த பயன்கள் பார்த்தீங்கன்னா மண், அதாவது இப்போ எல்லா பயிர்களுக்கும் இது பயன்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர் கலவை, அதாவது ஜீவாமிர்த கலவைகள் ஒரு நுண்ணுயிர் கலவைன்னு வச்சுக்காங்க. இந்த நுண்ணுயிர் கலவை பயன்கள் என்னன்னு பார்த்தீங்களா, இப்போ சொட்டுநீர் பாசனம் போட்டிருந்தா தக்காளி மிளகாய் வாழை எதாக இருந்தாலும் ட்ரிப்பு வழியாக 1 ஏக்கராவுக்கு 5 லிட்டர் கொடுத்தீங்களா, அந்த 5 லிட்டர் என்ன பண்ணா மண்ணுக்குள்ளே நுழையும் போது மண் வந்து சாயல் வந்து நல்லா லூஸ் ஆயிரும். சாயல் லூஸ் ஆன பின்னாடி பார்த்தீங்களா அதோட நுண்ணீர்கள், அதாவது சொல்ல போனா மண்புழு வந்து அதிகமாக பெருக்கெடுத்துக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சாயல் லூஸ் ஆகிற வச்சுன்னா நீங்கள் மழை பெஞ்சலையோ இல்லை நீங்கள் தண்ணி விட்டாலோ அந்த தண்ணி விடும்போது சாயல் லூஸ் ஆயிடுச்சுன்னா டெம்பரேச்சருடைய மண் லூஸ் ஆயிடுச்சுன்னா தண்ணி வந்து சேமிச்சு வச்சிடும். அப்போ சேமிச்சு வைக்கும் போது தண்ணி பார்த்தீங்களா மழை பெய்யக்கூடிய நம்ம உடல் தண்ணியை சேமித்து வைக்கும் போது நம்ம செடி வந்து வாடாது வதங்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சரியான அந்த ஒரு சீரான வளர்ச்சியை அது கொண்டு வரும். அதுக்கு தான் அந்த ஜீவாமிர்த கலவை. இந்த ஜீவாமிர்த ஜீவாமிர்த கலவையில் பார்த்தீங்களா ஒவ்வொரு இடத்துல நம்ம நம்ம இருக்கக்கூடிய நம்ம மண்ணில் மேலே தெளிச்சு விட்டுருங்க பாருங்க, அதில் பூரா மண்புழு எல்லாமே ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் மேலே வந்துடும். ஏன் எப்படி வருதுன்னா நம்ம ஜீவாமிர்த கலவை கரைசலில் பார்த்தீங்களா வெள்ளம் கொடுத்துருக்கோம். அந்த வெள்ளம் இனிப்புத்தன்மை அந்த சுவைக்கு வந்து எங்கே இருந்தாலும் அந்த நுண்ணீர் வந்து டெவலப் ஆகி மேலே வந்து ஓல்ஸ் போட போட ஓட்டங்கள் அந்த மண்புழு வந்து மேலும் கிளீன் இது பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்களா நிறைய வந்து ஓல்ஸில் தண்ணி வந்து அந்த ஓட்ட வழியே உள்ளே போச்சுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து டெம்பரா இருக்கக்கூடிய அதாவது சாயல் வந்து பார்த்தீங்கன்னா கடினமான இருக்கக்கூடிய அத்தனை மண்ணுமே சாயல் லூஸ் ஆனா மட்டும்தான் ஒரு பயிர் வந்து சரியான வளர்ச்சியை சரியான மகசூலை ஈட்ட முடியும். இதெல்லாம் ஈட்ட முடியாது, ஏன்னா மண் சாயல் லூசாதான் வேறு அதிகமாக வளராது. வேறு வளராதனால என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல இப்போ அந்த வேறு வந்து அங்கங்கே வளர்ந்து போகலாம் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து ஒரு செடியை வளமாக கொண்டாட முடியும். நம்ம டைட்டாக இருந்துச்சுன்னா இப்போ ஒருத்தர் கடினமாக இருக்கிறது அந்த வேறு வளருமா வளராது. அவத்த இருக்கிற சத்துக்களை எடுத்து எவ்வளவு வளர்ச்சி கொடுக்கும் எவ்வளவு மோசடி கொடுக்கும் கொடுக்க முடியாது. அதனால மண் சாயல் லூஸ் ஆச்சுன்னா அந்த வேறு வளர 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 நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு வேறு வளர வளர நம்ம அங்கமே இருக்கக்கூடிய சத்துக்களை அத்தனையும் எடுத்து அந்த பயிர் வந்து முழுமையான ஒரு மகசூலை நம்ம கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னையில பார்த்தீங்கன்னா குறும்பெல்லாம் கொட்டு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டையை வந்து கீழே கொட்டு மட்டை வந்து வலுவா இல்லைன்னா கீழே இப்போ பழுத்து பழுத்து உள்ள சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்களா ஒரு தென்னை மரத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 லிட்டர் கொடுத்து பாருங்க, நல்ல ஒரு அருமையான காப்பு எடுக்கும்.
மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.